அறம் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம். இது நம்ம 2K சயின்ஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம புதுசாக வந்து ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கோயிலை பற்றி எடுத்துப்போமே. கோயிலை நம்ம போய் வேண்டும்போது வேண்டி முடிச்சுட்டு நம்ம இந்த கோயில் மணி அடிச்சுட்டு ஓகே நம்ம வேண்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு வெளியே வருவோம். இல்லை அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து மணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே நம்ம வேண்டது நடக்க போகுது போல், அதுக்கான சிக்னல் தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷமாக வந்து அந்த கோயிலை விட்டு வெளியே வருவோம். ஆனால் கோயிலில் இருக்க மணிக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோயில் மணி வந்து நம்ம அடிக்கும் போது எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உருவாகும். அது கரெக்டாக 7 செகண்ட் வரைக்கும் அந்த இது கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த எக்கோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 7 ஹீலிங் சென்டர் இருக்குமா, அது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால என்னாகும் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம இப்போ வேண்டதான் நம்ம வந்துருக்கோம், ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்மளால் அங்கே போய் வேண்ட முடியுன்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அதை அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுருமா. ஸோ வந்து ஒரு கோயில் மணிக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம இது ஆரோ இருக்கட்டும் இல்லை கிணறா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அதில் வந்து காயின் போட்டு வந்து அடுத்தவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளே பண்ணியிருப்போம், இல்லை அது மாதிரி கேட்டிருப்போம். அது எதுக்கு பண்ணுறாங்க, எப்படி வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காயின் வந்து காப்பர் காயினில் தான் இருந்துச்சான், அதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து காப்பர் சத்து அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சரி, இதுவும் இதுவும் சேர்த்து வச்சு நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான், சரி ஆறாக இருக்கட்டும் கிணறா இருக்கட்டும் அதில் நம்ம காப்பர் காயின் வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த காப்பர் சத்து உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம அதை குடிக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு காப்பர் சத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த விஷயமாக தான் இந்த தண்ணி அந்த அது ஏரியா இருக்கட்டும் இல்லை கிணறா இருக்கட்டும் அதில் காயின் போடுறதா இருந்துச்சு. அதுக்கடுத்து மூணாவது விஷயம், இப்போ நம்ம படுத்து தூங்கும்போது வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம வந்து ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா இல்லை மூட நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம படுக்க ஃப்ரீயாக விட்டுருப்போம். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்கான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஏர்த் இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய மேக்னட்டாக, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வடக்க தலை வச்சு படுக்கும்போது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க மாதிரி ஆயிருமா. அதனால் உள்ள பிளட் ஃப்ளோ இருக்கும்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு குட்டியாக வந்து ஒரு டேமேஜ் மாதிரி ஆகும், இல்லை அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இல்லை நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உண்டாகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்றதுக்காக தான் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்கிறாங்களாம். நாலாவது விஷயம், இப்போ நம்ம கண் வந்து துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு வரும் திடீர்னு போகும். ஆனால் நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த கண் துடிக்குது சரி இந்த கண் துடிச்சா நல்லது இல்லை இந்த கண் துடிச்சா நல்லது அப்படிமோ. ஒரு ஒரு நாட்லேயுமே ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இந்த கண் வந்து பசங்களுக்கு துடிச்சா நல்லது, இது வந்து இது துடிச்சிருச்சா ஓகே அப்படின்னா வந்து பொண்ணுகளுக்கு கெட்டது, இல்லை இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலை இல்லை ஒழுங்காக வந்து சாப்பிடல, நியூட்ரிஷியஸான விஷயம் வந்து உள்ளே எடுத்துக்கல, இல்லை ஒழுங்காக தண்ணி குடிக்கல, ரொம்ப வந்து வேலை பார்க்குறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை கெஃபைன் அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப எடுத்துக்கிறோம், காஃபி இது மாதிரி நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஐ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயம் தான் வந்து கண் துடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண் துடிச்சிச்சு அப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோமோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். கடைசி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டியெல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த காக்காக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு, உடனே ஜாடியில் இருக்க தண்ணியை வந்து எப்படியாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை போட்டு மேலே வர வச்சு குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கதையாக கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கும் வெளிநாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரின்சிபலாக ஒரு சயின்ஸாக அதை பார்த்து ஒரு பிரின்சிபலாகவே போட்டிருக்காராம். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்கிமிடஸ். ஆர்கிமிடஸ் பிரின்சிபல் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு லிக்விட் இல்லை ஏதாவது ஃப்ளூட் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சாலிட் விஷயத்தை வந்து போடுறோம், ஆப்ஜெக்டை போடுறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்க்கு எப்படி நம்ம உள்ளே போடுறோமோ அதுக்கேற்றாப்புல தண்ணி வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சயின்ஸாக பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதையிலையும் இந்த சயின்ஸ் இருக்கான். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே நம்ம முன்னாடி சொல்லும் போது அந்த கதையிலேயே வந்து காக்காக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ஆனால் அந்த ஜாடியில் தண்ணி வந்து கீழே தான் இருந்துச்சு. சரி இப்போ நம்ம கல் போட்டோம் அப்படின்னா அந்த கல்லுக்கு ஏற்றாப்புல போடுறதுக்கு ஏற்றாப்ப தண்ணி வந்து வெளியே வரும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு காக்கா வந்து அறிவுபூர்ணமாக வந்து கல்லெல்லாம் போட்டு மேலே தண்ணி வர வச்சு குடிச்சிட்டு போனதாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து அது எப்படி ஒரு விஷயம் உள்ளே போட்டால் அதுக்கேற்றாப்புல ஒன்று வெளியே வரும் அப்படின்ற ஒரு சயின்ஸை வந்து அந்த காலத்திலே காக்கா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் கதையாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம இப்போ வந்து நம்மளால் கோரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நமக்கு தெரியாத விஷயம் நம்ம நிறையா பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் புதிய விஷயத்தோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரித்திகா. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.